இது வந்து அரே கான்செப்ட்டு. அரேயில் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இது எப்படி இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரோக்ராமில் வந்து லைன் பை லைனாக எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஷிஷுவில் வந்து ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், வாய்ட் மெயின் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் கர்லி ப்ரேஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அரேயை வந்து ஏ ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைனை பார்த்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐக்கும் இந்த அரேக்கும் வந்து மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். ஸோ எந்த மாதிரி அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆஃப் ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஏன்ற நேமில் ஒரு ஃபைவ் ஸ்பேசஸ் வந்து கண்டினியூஸாக நமக்கு அலோகேட் ஆகிருக்கும். ஸோ ஒன்று ஒன்றும் டூ டூ பைட்ஸில் மெமரி அலோகேட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஃபைவ்னு கொடுத்துருக்கோம், அதனால் ஃபைவ் ஸ்பேசஸ் மெமரியில் வந்து அலோகேட் ஆகும். ஸோ இது இண்டெக்ஸிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஜீரோன்னு இருக்கும், இது ஒன்று டூ த்ரீ ஃபோர். ஸோ இந்த பிளேஸ்க்கு பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ ஆஃப் ஜீரோ, இது வந்து ஏ ஆஃப் ஒன்று, இது ஏ ஆஃப் டூ, ஏ ஆஃப் த்ரீ, ஏ ஆஃப் ஃபோர். ஸோ வந்து ஃபைவ் ஸ்பேசஸ் வந்து அலோகேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஐயின்னு நம்ம ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐக்கும் வந்து டூ பைட் மெமரி அலோகேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து என்டர் வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எங்கே வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து இது பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த ஃபார் லூப் கீழே ஒரு கேர்லி பிரேஸ் கொடுக்காம ஸ்கேன் ஆஃப் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஒரே ஒரு லைனை மட்டும் எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஐ ஜீரோவாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஐ லெஸ் தென் ஃபைவ், ஜீரோ லெஸ் தென் ஃபைவ் வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஸ்கேன் ஆஃப் அப்படின்றனால கர்சர் வெயிட் பண்ணணும் நமக்கு இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து கர்சர் வெயிட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஐ வந்து ஜீரோவாக இருக்குது, ஜீரோ லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. ட்ரூ ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்கேன் ஆஃப் கொடுத்துருக்கறனால நம்ம கர்சர் வெயிட் பண்ணோம். சப்போஸ் இங்கே ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நமக்கு எங்கே ஸ்டோர் பண்ணணும்னா ஏ ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துருக்கறனால ஐயோட வேல்யூ ஜீரோ. ஸோ ஏ ஆஃப் ஜீரோவில் இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஏ ஆஃப் ஜீரோ இங்கே மெமரியில் இருக்குது, ஃபோர் எடுத்துகிட்டு போய் இங்கே ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஐயோட வேல்யூ என்னவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒன் லெஸ் தென் ஃபைவ், ஸோ கண்டிஷன் ட்ரூ. திரும்ப இங்கே வரும், மறுபடி கர்சர் வெயிட் பண்ணுது. இப்போது ஒரு வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம், ஏதாவது ரேண்டமாக நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் இங்கே த்ரீன்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு இருக்கிறதுனால இப்போ இது ஏ ஆஃப் ஒன்றுன்னு இருக்கும். ஸோ ஏ ஆஃப் ஒன்றில் இந்த த்ரீ வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஐயோட வேல்யூ பார்த்திங்கன்னா டூ அப்படின்னு நமக்கு ஆயிடுது. ஸோ ஐயோட வேல்யூ டூ. ஸோ அப்போ என்னவாகும், மறுபடி இங்கே ஐ இன்க்ரிமெண்ட்னால டூ லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே என்னவாகும், ட்ரூ அப்படிங்கிறதுனால மறுபடி வந்து கர்சர் வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணும்போது இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, ஃபைவ்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க. இதை எடுத்துகிட்டு போய் ஏ ஆஃப் ஐ அப்படிங்கிறது ஏ ஆஃப் டூ, ஏ ஆஃப் டூவில் வந்து நமக்கு ஃபைவ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஐயோட வேல்யூ த்ரீ, த்ரீ லெஸ் தென் ஃபைவ் அப்படின்னு பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்ப இங்கே வரும், ஸ்கேன் ஆஃப்ன்றனால கர்சர் வெயிட் பண்ணுது. இப்போ ஐயோட வேல்யூ த்ரீன்றனால இப்போ இது ஏ ஆஃப் த்ரீன்னு இருக்கும். ஏ ஆஃப் த்ரீயில் நம்ம கொடுக்குற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இங்கே நான் சப்போஸ் செவன் கொடுக்குறேன் அப்படின்னா செவன் வந்து ஏ ஆஃப் த்ரீயில் ஸ்டோர் ஆகுது. ஸோ மறுபடியும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஐயோட வேல்யூ வந்து ஃபோர், ஃபோர் லெஸ் தென் ஃபைவா அப்படின்னு பார்க்கும், ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்ப இங்கே வந்து கர்சர் வெயிட் பண்ணுது. இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, எயிட்டுன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த எயிட் எடுத்துகிட்டு போய் நமக்கு எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஐயோட வேல்யூ வந்து ஃபோர். ஸோ ஏ ஆஃப் ஃபோரில் எயிட்டுன்னு ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஸோ அது முடிஞ்சிருச்சு. இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஐயோட வேல்யூ வந்து இப்போது ஃபைவ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இங்கே கண்டிஷன் செக் பண்ணுது, ஃபைவ் லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இதை முடிச்சுட்டு இது வெளியில் வந்துடுச்சு. ஸோ இங்கே திரும்ப வந்து இங்கே பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ இது எல்லாமே மெமரியில் தான் நமக்கு கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் எதுவுமே இருக்காது, என்டர் வேல்யூஸ் கொடுத்ததோடு இருக்கும். நீங்கள் இந்த கொடுக்குற டேட்டா ஃபுல்லாகவே இருக்கும். சப்போஸ் இதுதான் உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் வேல்யூஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து நீங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து நமக்கு ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன் எயிட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று ஒன்றா கொடுக்க கொடுக்க வாங்கியிருக்கோம். இதுதான் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் ஃபைவ், இங்கே வந்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கோம். இங்கே இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து வாங்கின டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக. அகெயின் மறுபடியும் ஐ வந்து ஜீரோன்னு அசைன் ஆயிடுது. ஸோ இங்கே வந்து ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறோம் இப்போ ஸ்க்ரீனில். ஸோ என்ன எதை பிரிண்ட் பண்ணுறீங்க, ஏ ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ணுறீங்க, ஐ ஜீரோவாக இருக்குது. ஸோ இப்போ ஏ ஆஃப் ஜீரோவில் என்ன இருக்குது, ஃபோர் இருக்குது. ஸோ உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு ஃபோர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்னவாகும், இது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ என்னவாயிருச்சு, இப்போது ஐ ஒன்றுன்னு ஆயிடுச்சு, ஒன் லெஸ் தென் ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ என்ன ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏ ஆஃப் ஒன்று பிரிண்ட் ஆகணும். ஏ ஆஃப் ஒன்றில் என்ன இருக்குது, த்ரீன்னு இருக்குது. ஸோ வந்து த்ரீ பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும் என்னவாகும், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி இன்க்ரிமெண்ட் ஆகி ஏ ஆஃப் ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன் எயிட் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இது என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் நம்பர்ஸ் யூஸிங் அரே. ஸோ அரேயில் வந்து இங்கே என்னென்னா இன்ட்டு ஏ ஆஃப் ஃபோர்னு கொடுத்துருக்கேன்.
ஸோ ஃபோர் நம்பர்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து ஃபோர் மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம், ஃபோர் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம். அங்கே வாங்குகிற நம்பரை வந்து நம்ம அதை டோட்டல் போட்டு அதை வந்து சம் பண்ணி ஒரு டோட்டல் ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் ப்ரோக்ராமிங்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து டிக்ளரேஷன் பார்ட்டு. ஸோ ஏக்கு வந்து ஃபோர் ஸ்பேசஸ் வந்து ஃபஸ்ட்டு அலோகேட் ஆயிடுது, 1, 2, 3, 4. ஸோ இண்டெக்ஸ் வந்து 1, 0, 1, 2, 3 முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஐக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சம்மில் வந்து 0 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அது எதுக்காகன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்டர் வேல்யூஸுங்கிறது வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆயிரும். இங்கே ஃபஸ்ட்டு ஐ கொள்ளு 0 இருக்குது. ஸோ ஐ 0, அதுக்கப்புறம் ஐ லெஸ் தென் 4, 0 less than 4, கண்டிஷன் ட்ரூ. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து என்ன ரெண்டு லைன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், கேர்லி பிரேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லைன் என்ன, இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னா பிளாக்கில் என்டர் ஆயிடுச்சு, ஸ்கேன் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஸோ கர்சர் வந்து வெயிட் பண்ணும் அவுட்புட் ஸ்க்ரீனில். ஒரு நம்ம வேல்யூ ஒன்று கொடுக்க போகிறோம், ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, நான் 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணணும், ஏ ஆஃப் ஐயில், ஐயோட வேல்யூ 0. அப்போ ஏ ஆஃப் 0 ஸ்டோர் பண்ணணும். ஏ ஆஃப் 0 வந்து 3 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடுச்சு. எனக்கு என்ன வேணும்னா, இங்கே நான் ஸ்டோர் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக எனக்கு ஒரு வேல்யூ வந்து நான் சம்மில் ஸ்டோர் பண்ணி அதை நான் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வாங்குறப்பையும் நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஆட் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். அதனால் 3 கொடுத்ததுக்கப்புறம் சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். அந்த சம்மில் வந்து ஆல்ரெடி 0 அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், சம்மில் வந்து நம்ம இந்த டோட்டல் கொடுக்க போகிறோம். சம் ஈக்குவல் டு சம்மில் வந்து 0 இருக்குது, 0 plus. இப்போ ஏ ஆஃப் ஃபைவ்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ஆஃப் 0 என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 3 இருக்குது. ரெண்டையும் டோட்டல் போட்டு சம்மில் வந்து இப்போ 3 இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்னவாகும், ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஐயோட வேல்யூ இப்போ என்னவாயிருச்சு, 1 ஆயிடுச்சு. 1 less than 4 அப்படின்னு பார்க்கும், கண்டிஷன் வந்து ட்ரூவா அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூ. ஸோ கர்சர் வெயிட் பண்ணுது. இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த 10 எங்கே எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்கேன் ஆஃபில் என்ன கொடுத்துருக்கோம், ஏ ஆஃப் ஐ, ஐயோட வேல்யூ வந்து 1. ஏ ஆஃப் 1 வந்து 10 ஸ்டோர் பண்ணோம். ஓகே, ஸ்டோர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த லைனுக்கு போகுது எக்ஸிக்யூஷனுக்கு. சம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஈக்குவல் டு ஆல்ரெடி சம்மில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ 3 plus ஏ ஆஃப் ஐயில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ ஏ ஆஃப் ஐங்கிற வேல்யூ வந்து ஐயோட வேல்யூ இப்போ என்ன இருக்குன்னா 1. ஸோ ஏ ஆஃப் 1 10 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணி சம்மோட வேல்யூ 13 ஆயிடுச்சு. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயோட வேல்யூ 2 ஆயிடுச்சு, 2 less than 4 பார்க்குது, கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும், கண்டிஷன் ட்ரூ ஆனால் மறுபடியும் கர்சர் வெயிட் பண்ணணும், நம்ம வேல்யூ கொடுக்கணும். சப்போஸ் இப்போ வந்து நான் 5 கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ஆஃப் 2 போய் ஸ்டோர் ஆகணும். ஏன்னா ஐயோட வேல்யூ 2, இப்போ ஏ ஆஃப் 2 வந்து 5 அப்படின்னு ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சம் ஈக்குவல் டு சம்மில் ஆல்ரெடி இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 plus இப்போ என்ன இருக்குது, லாஸ்ட்டில் வந்து ஏ ஆஃப் 2 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி சம்மில் வந்து இப்போ 18 அப்படின்னு வச்சுக்கிச்சு. ஸோ அதுக்கடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஐயோட வேல்யூ 3 less than 4, கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும், கண்டிஷன் ட்ரூ. ஸோ திருப்பி பிளாக்குள்ளே என்டர் ஆகுது. மறுபடியும் கர்சர் வெயிட் பண்ணுது. கர்சர் வெயிட் பண்ணும்போது நான் வேல்யூ 2 கொடுக்குறேன். இப்போ எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ஆஃப் 3 ஸ்டோர் பண்ணோம். ஸோ வேல்யூ வந்து 2 அப்படின்னு ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து சம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சம் ஈக்குவல் டு சம்மில் ஆல்ரெடி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது 18. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஏ ஆஃப் 3 என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து சம்மோட வேல்யூ 20 அப்படின்னு இருக்குது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது, ஐயோட வேல்யூ 4. இங்கே மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுது, 4 less than 4. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ இந்த லூப்பை விட்டுட்டு வெளியில் வந்துருச்சு. ஸோ இங்கே முடிச்சுட்டு ஃபார் லூப்பை முடிச்சதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிறனால இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பார்க்குது என்ன ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆன்சர் ஈக்குவல் டு. ஸோ உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன வரணும் அப்படின்னா, ஆன்சர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு சம்மில் என்ன வேல்யூ இருக்கோ அது ப்ரிண்ட் ஆகணும். ஏன்னா அந்த பர்சன்டேஜ் டிக்கு வேலை சம்மில் இருக்கிறத நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம். சம்மில் ஃபைனலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 20. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூ இதில் வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 10 plus 3 13, 13 plus 5 18, 18 plus 2 20.